நமஸ்காரம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிறந்த அக்குபஞ்சர் புள்ளி பார்க்க போகிறோம் இந்த புள்ளி ரொம்ப சக்தி வாய்ந்தது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதிகபட்சமான பிரச்சனைகளை இந்த புள்ளி வந்து சரி செய்யுது அதனால தான் நான் வந்து இதை அதிசக்தி வாய்ந்த புள்ளி அப்படின்னு சொல்கிறேன் முதல்ல இந்த அக்குபஞ்சர் புள்ளி எங்கே இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் கையில் இருக்கிற அந்த கட்டவரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இந்த அதிசக்தி சொல்கிறாங்க இதுக்கு பேர் ஹெகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இப்போ நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி நான் உங்களுக்கு இந்த புள்ளியோட நன்மைகளை சொல்றேன் இது மிக சிறந்த வழி நிவாரண புள்ளின்னு சொல்லலாம் ஏன்னா உடல்ல எங்க வலி இருந்தாலும் இந்த புள்ளி உங்களுக்கு வலி நிவாரணத்தை தரும் அதாவது தலைவலி எந்த தலைவலியாக இருந்தாலும் குறிப்பா சைனஸ் டென்ஷன் ஒற்றை தலைவலி எல்லா தலைவலிகளுக்கும் இந்த புள்ளி நல்ல ஒரு பலனை தருது அடுத்ததா மூட்டு வலி மூட்டுக்கு மூட்டுக்கு சில பேருக்கு வந்து வலி ஏற்படும் கைவலி இடுப்பு வலி கால்வழி அப்படின்னு எல்லா விதமான ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே இந்த புள்ளி வந்து சிகிச்சைக்கு உபயோகமா இருக்கு இந்த புள்ளி பல்வலி வலி மாதவிடாய் வலிகளை கூட இது சரி செய்யும் கண் எரிச்சல் வீக்கம் கண் சிகப்பு தும்மல் சளி இருமல் இது எல்லாம் கூட இது சரி செய்யுது சக்தி இதுக்கு நிறைய இருக்கு

கூடவே வாய்ப்புண் அப்பப்போ சிலருக்கு வந்துட்டே இருக்கிறவங்களுக்கு இது நல்லது பண்ணும் இது இரத்த அழுத்தத்தை கூட சரி செய்யும் இந்த புள்ளி அதிகமாக தேக்கி வச்ச கொலஸ்ட்ரால் அதாவது இரத்த தேக்கி இருக்கிற அந்த கொழுப்பு குறைய வைக்கும் அதோட இரத்த ஓட்டத்தை சீராக்குது இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த புள்ளி பலனளிக்கிறது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது நோய் வராமல் தடுக்குது உடல் உறுப்புல இருக்கிற நோயை கூட இந்த புள்ளி சரி செய்யும் கிருமிகளை தடுக்கவும் அழிக்கவும் இது சிறந்தது இது அதிகப்படியான வேர்வைய தடுக்குது அதிக அளவுல வேர்வையை உற்பத்தி செய்யற சுரபிகளை இது ஒழுங்குபடுத்துது அதனால இந்த வெயில் காலத்துல உடம்புல வெப்பநிலைய சீர் செய்ய உதவுது இந்த புள்ளி அடுத்ததாக மன சம்பந்தப்பட்ட நோய்கள் கோபம் ஆக்ரோஷம் பயம் பதட்டம் இது எல்லாத்தையும் குறைக்கும் நிம்மதியின்மை தூக்கமின்மை குழப்பம் எல்லாத்துக்குமே இந்த புள்ளி ஏற்றவாறு இருக்குது இதனால தான் இந்த புள்ளிய த கிரேட் எலிமினேட்டார் அப்படின்னு சொல்றோம் இது எல்லா விதமான வழிகளையும் நிவாரணம் தருது கெட்ட பொருட்களை வெளியேற்றுது மலம் வழியாகவும் யூரின் வழியாகவும் வெளியேற்றுது சோர்வை குறைக்குது புத்துணர்ச்சியா இருக்க செய்யுது இப்போ நம்ம இந்த புள்ளிய எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் இந்த ஹெக்கு அப்படிங்கிற புள்ளியில அழுத்தம் ஒரு முப்பது செகண்டுக்கு கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு பத்து செகண்ட் ஓய்வு கொடுக்கணும் திரும்ப முப்பது செகண்ட் அழுத்தம் கொடுத்துட்டு பத்து செகண்ட் ஓய்வு கொடுக்கணும் இந்த மாதிரி அஞ்சு நிமிடங்கள் தினமும் இரண்டு முறை செய்தால் நீங்கள் நல்ல பலன்களை அடையலாம் இரண்டு முறைன்னு காலையில ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறைன்னு செஞ்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த புள்ளியை கர்ப்பமா இருக்கிறவங்க பயன்படுத்தாதீங்க அப்படி பயன்படுத்தினா குழந்தை அபாஷன் ஆயிடும் நிற மாசத்துல இந்த புள்ளியை அழுத்துனா குழந்தை பிறந்துடும் அதனால மாசமா இருக்கிறவங்க இதை பயன்படுத்தாதீங்க பாருங்க நம்ம உடல்லேயே நிறைய மர்ம புள்ளிகள் இருக்குது ஒவ்வொரு மர்ம புள்ளியுமே நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை வந்து தருது அதில் ஒன்று தான் இந்த அதிசக்தி வாய்ந்த புள்ளி இப்போ நம்ம சொன்ன எல்லா பலன்களையுமே இந்த அதிசக்தி வாய்ந்த புள்ளி வந்து பண்ணுது தினமும் வந்து காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை நம்ம இதை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடலில் அன்றாட பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு தீர்ந்துடும் இந்த புள்ளியை பயன்படுத்தி எல்லாரும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழணும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா உடனே டிவைன் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி